வெல்கம் பேக் டு எஸ்கேஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேபிள்ஸை மனப்பாடம் பண்ணாமலே எப்படி ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டெக்னிக் எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகும். மெயினாக மேக்ஸில் டல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இந்த டெக்னிக்கை நீங்கள் எல்லா டிஜிட்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் இன்டூ டபுள் டிஜிட். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 into 21. ஸோ இதில் இருக்க நம்பர்ஸுக்கு நம்ம லைன் வரைய போகிறோம். அப்படின்னா 12ல் ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு 1 டயக்னல் லைன். அதே மாதிரி 2க்கு வந்து 2 டயக்னல் லைன் இந்த மாதிரி வரையணும். நெக்ஸ்ட் நம்ம 21 எடுத்துப்போம். இதில் வந்து 2க்கு வந்து 2 டயக்னல் லைன், அதே மாதிரி 1க்கு 1 டயக்னல் லைன் வரையணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ராஸாக வரையணும். இப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரைஞ்சிருக்க லைன்ஸ் வந்து எங்கெங்கே டச் ஆகுது அதெல்லாம் நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி 8 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், மிடில் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹியர் 2. அதே மாதிரி இந்த மிடில் பார்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே 1, கீழே 4 இருக்குது. ஸோ 4 + 1 = 5. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 252. ஸோ இது ரொம்பவே ஈஸியான டெக்னிக் தாங்க. இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எத்தனை நம்பர் இருக்கோ அதில் லைன் வரைய போகிறீங்க, அதில் எது பாயிண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து போவாங்க. 22 into 13. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 22 எடுத்துப்போம். ஸோ 2க்கு 2 டயக்னல் லைன், அதே மாதிரி இன்னொரு 2க்கு 2 டயக்னல் லைன் அண்ட் 13க்கு ஸோ ஃபார் 1 டயக்னல் லைன், அதே மாதிரி 3க்கு வந்து 3 டயக்னல் லைன் வரையணும் நீங்கள். ஸோ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த பாயிண்ட் கோயின்சைட் ஆகுதுன்னு அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிப்போம். ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி மிடில் பார்ட்டில் உங்களுக்கு மேலே வந்து 6 இருக்குது அண்ட் கீழே வந்து 2 இருக்குது. ஸோ 6 + 2 = 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 286. ஸோ அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் தான். அண்ட் இன்னொரு என்ன மெயின் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஆகி வர பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் இருந்துச்சு, அதனால் உங்களால் டைரெக்டாக ஆன்சர் எழுத முடியுது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஆடட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டபுள் டிஜிட்டில் வந்தால் அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 into 13. ஸோ ஃபர்ஸ்ட்டு 32 எடுத்துப்போம். 3க்கு வந்து 3 டயக்னல் லைன்ஸ், அதே மாதிரி 2க்கு 2 டயக்னல் லைன்ஸ், நெக்ஸ்ட்டு 13. ஸோ ஃபார் 1 டயக்னல் லைன் அண்ட் 3 டயக்னல் லைன்ஸ். இப்போ இந்த லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ மிடிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே 9 பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் கீழே வந்து 2 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ 9 + 2 = 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு ஆடட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 11, அப்படின்னா டபுள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டபுள் டிஜிட் இருக்கிறதால அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம ஓவர் பண்ணணும். 3க்கு ஓவர் பண்ணிட்டோன்னா ஸோ அங்கே வந்து உங்களுக்கு 416. ஸோ ஆன்சர் இஸ் 416. ஸோ இந்த மாதிரி எந்த பார்ட்டில் உங்களுக்கு டபுள் டிஜிட் வந்தாலுமே அதை வந்து நீங்கள் 1 ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இது நார்மலாக நம்ம அடிஷனில் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். அண்ட் இதே மாதிரியான மேக்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் மெமரி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.